என்னோட ஸ்ட்ரென்த்து அது டைலாக்ஸு. ஸோ அதுக்காக அது ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால நான் வந்து அதை கொஞ்சம் கம்மியாகவே டீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஜஸ்ட் பிகாஸ் அவர் ரஹ்மான் சாரோட பொண்ணுங்கிறனால அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு இயல்பாக வர வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? ஒய் கத்திஜான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்களே டைரெக்டாக ஒரு பதில் சொல்லிடுங்க. ஷூட் பண்ணியாச்சு, இனி அடுத்து வந்து ஷூட் ஒரு 5 வருஷம் கழிச்சு தானா அப்படின்னு சொன்னது பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் புரியல. தனுஷ் சார் மட்டும் டக்குன்னு பசங்க வளர்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்போது எனக்கு பாடுறா எவ்வளோ. ஸோ நீங்கள் பயங்கரமான டீயில் வருவீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். லடாக்கில் போய் ஏதாச்சும் டிஃப்ரெண்டான டீலாம் ட்ரை பண்ணீங்களா? உங்கள் வாவ் தமிழால் சொல்லி அனுப்பிச்சாங்களா அந்த டீ பற்றி கேளுங்கன்ட்டு நான் சொல்கிறேன். வாவ் தமிழா யூர்ஸ் வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா மின்மினி படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம். இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு ஒரு 8 இயர்ஸ் கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஓவரால் நம்மளோட படம் வந்து ஒரு ஒரு மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஸோ அலிதா சமீமோட ஃபேனுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இந்த படம் எடுக்கும்போது நான் அதை மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். தியேட்டருக்கு வருது அப்படிங்கும்போது அது அதை இன்னும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்கள் பயங்கரமான டீயில் வருவீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே லடாக்கில் போய் ஏதாச்சும் டிஃப்ரெண்டான டீலாம் ட்ரை பண்ணீங்களா? உங்கள் வாவ் தமிழால் சொல்லி அனுப்பிச்சாங்களா அந்த டீ பற்றி கேளுங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, லடாக்கில் வேறு வேறு ரீஜன்ஸில் வேறு வேறு டீ இது பண்ணுவாங்க. டுவர்ட்ஸ் நீங்கள் காஷ்மீர் போனீங்கன்னா அந்த காவா டீ இருக்கும். அது அதை சாஃப்ரான் போட்டு ஆல்மண்ட் இதெல்லாம் போட்டு அதுக்காக அது இருக்கும். இங்கே லடாக்கில் வந்து பட்டர் டீ இது பண்ணுவாங்க. அங்கே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இல்லையா ரோட்டில் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க வந்து அங்கேயே ஸ்டவ் வச்சு அங்கே இந்த வெண்ணெய் இது பண்ணி டீ தூள் போட்டு பட்டர் டீ. ஓகே, அந்த பட்டர் டீயில் வந்து கொஞ்சம் அந்த சத்து மாவு மாதிரி சாத்துன்னு சொல்லுவாங்க, அது உள்ளே போட்டு இந்த கொண்டைக்கடலை போடுறது தான் நினைக்கிறேன். அது சென்னா அது போட்டு அவங்க குடிக்கிறது நல்ல ஹெல்த்தியாக அவங்களுக்கு இருக்கும். அதில் நிறைய பட்டர் போட்டுருவாங்க நிறையா. அப்புறம் தயிர்லேயுமே அதை நிறையா அந்த பவுடர் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல அது ஒரு ஹெல்த்து. என்ன ஒரு கல்ச்சர்னா, நம்ம சும்மா நீங்கள் போயிட்டு இருந்தால் கூட உங்களை கூப்பிட்டு அதை சர்வ் பண்ணுவாங்க இது பட்டர் டீ. அது இல்லாமல் அவங்களுக்கு இதில் சாங்குன்னு ஒன்று விஷயமும் இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் அது கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஃபெர்மெண்டட் இது தான் சாங்கு, பார்லி அண்ட் ஈஸ்டில் இது பண்ணுறது. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது வயிறுக்கு நல்லது, ஏதாவது இன்டைஜஷனுக்கெலாம் வந்து ஆனால் நிறைய அவங்க மீட் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த சாங்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஊரில் இருக்க ட்ரிங்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அது எக்கச்சக்கமாக டீ குடிச்சிட்டே இருப்பாங்கங்க. எப்படி தெரியுமா, ஒரு அப்படியே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஃப்ளாஸ்க் இருக்கும், பெருசாக இருக்கும். நம்ம அங்கே போனால் அப்படி தரையில் உட்காடுற மாதிரி தான். வீட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், நான் ரோட்டில் டீ ஆஃபர் பண்ணுவாங்க, சாங்கு ஆஃபர் பண்ணுவாங்க, அது வேறு. பட் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகழகாக இருக்குங்க. குட்டி குட்டியாக டெஸ்க் இருக்கும், நம்ம கீழே உட்காந்துட்டோம்னா ஒரு 3 லிட்டர் ஃப்ளாஸ்கில் இந்த டீ ஊற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி பேசி பேசி திருப்பி ரீஃபில் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாதா குவாலிட்டியும் அந்த இதுவும் சரி, டீ வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொட்டுக்க அந்த நிறைய அந்த ஆப்ரிகாட் ஆல்மண்ட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது அந்த ஒரு இது இருக்கு. ஏன்னா அந்த அந்த கோல்டாக இருக்குல்லங்க பிளேஸு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டீ இறங்கிட்டே இருக்கும். இந்த டீ வந்து நம்மளுக்கு நம்ம ஊருக்கு போனாலும் இதை ட்ரை பண்ணணும் தோணுன டீ தான் இருக்கா? நான் அதெல்லாம் சொல்கிறேன், அங்கே போனாலேங்க அந்த குளிருக்கு வந்துட்டு நம்மளுக்கு காதெல்லாம் அடைச்சிரும், அந்த மாதிரி பயங்கர குளிராக இருக்குமா. நம்ம எங்கே போனால் அந்த ஆர்மி கடை இருக்கும், அங்கே வந்து அவன் ஏதோ கவுண்டர் அடிச்சிருக்கான். சாரா இருக்கு, நூடுல்ஸ் தாங்க அங்கே வந்து. நூடுல்ஸ் தான் ஒரு அந்த இதுக்கான ஃபுட்டே. போய் நூடுல்ஸ் சூடாக நூடுல்ஸ் சாப்பிட்டு அங்கே குட்டியூண்டு ஒரு பேப்பர் கப்பில் டீ கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன கடையில் டீ குடிச்சிட்டாலே நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும். மேம் படத்தை பற்றி கேட்டால் டக் டக்குன்னு முடிச்சிடுறாங்க, டீயை பற்றி கேட்டால் டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த கேப்பில் நான் வேற க்வெஸ்சன் வச்சிருவேன். நான் மேற்கொண்டு சொல்கிறேன் டீ பற்றி. குழந்தைங்களை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லும் போதே வந்து ஒரு ரொம்பவே ரொம்ப மெனக்கடலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க குழந்தையா இருக்கப்ப நீங்க சொல்லிக் கொடுத்த ஒரு மொமெண்ட் இருக்கும், இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நீங்க சொல்லிக் கொடுக்க ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி பார்த்தீங்க? நான் பூர சிம்பிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அதனால உங்ககிட்ட சொல்றேன். ஆண்டனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு க்ளோஸர்னு சொல்லலாம் அந்த கேரக்டரோட. பட் அதை தாண்டி இவன் ரொம்ப கொஞ்சம் துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பான், ஏதாவது பேசினா கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரியான பர்சன். அவனுக்கு அந்த கேரக்டர் புரிய வச்சு பண்ணது அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கௌரவ் வந்து கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு அனுமானம் இருக்கா, பட் எக்ஸாக்டாக கௌரவ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் அவ்வளோவா பேச மாட்டார், பட் நான் ஒரு வேணுகண்ணான்னு ஒரு கேரக்டராகவே பார்த்து நான் கௌரவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கு மின்மினி இப்ப நான் என்ன சொல்றது, த்ரூ அவுட்டாவே இருக்காங்க இங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்ப நம்ம வீட்டுல போயிட்டு சரி உங்க அக்கா சின்ன வயசுல இருந்தப்ப எப்படி இருந்தாங்க, உங்க அக்கா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. நான் என்ன இப்படி இந்த மாதிரி இருக்கேன், ஏன்னா இவங்க ரொம்ப கூடவே நாங்க டிராவல் ஆயிட்டோம். பட் அதை தாண்டி நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட க்ரோத், அவங்க பண்ற விஷயங்கள் மாறு, அவங்களோட மாற்றங்கள்லாம் நான் ரொம்ப ரசிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ இவ்வளோ தூரம் மாறி இருக்கான், இவ்வளோ தூரம் இவால்வ் ஆயிருக்கான், ஓ அந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு, இவன் இவ்வளோ இப்போ பாஷா பிஹேவ் பண்றான், இப்போ கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறான். சின்ன வயசுல அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுங்க பூவரசன் பிபி. அப்போ கூட நடிக்க வர பொண்ணுங்கிட்ட வந்து பேச மாட்டான், இதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், பெரிய பிரச்சனையா இருக்கும். Yeah, even during Minmini, I was telling him, his father introduced Praveen inga va or something and say hi. And he said, and then he said, அந்த மாதிரி அப்படி பார்த்தாலே அவனுக்கு எரிச்சலா வரும், அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மின்மினி இருப்பான், ரொம்ப சில்லா, இவன் நல்லா எஸ்தர பாத்துக்கிட்டான், அந்த மாதிரி கியூட்டா பிஹேவ் பண்ணான். சோ அது அதெல்லாம் பார்க்கும்போது நீ கேட்டுட்டு இருந்த, நீ எப்படா இப்படி மாறின அப்படின்னு கேட்டியா? ஒரு ஞானி செட்டப்ல இருப்பான் அப்போ. சோ இது வந்து உங்களுக்கு தேர்ட் தமிழ் பிலிம், ஸோ அது எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க நிறைய மலையாள படங்கள் நடிச்சிருக்கீங்க, ஸோ தமிழ் பிலிம்க்கு வந்து ஏதாச்சும் பர்டிகுலரா மெனக்கடக்கூடிய ஏதாச்சும் சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கா? பாபநாஸ்க்கு அவ்வளோ எஃபர்ட் இருந்தது இல்லை, பிகாஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ரீமேக் எடுக்கிற, சேம் லைக் என்ன காஸ்ட் பண்ணுற, ஸோ மோர் கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் இஃப் யூஆர் ஆஸ்கிங் தமிழில் ஆக்ட் பண்ணும்போது எடுக்கிற எஃபர்ட் இஸ் இட்ஸ் த சேம் ஐ ஃபீல், ஒன்லி த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இஸ் தேர். அண்ட் தேட் டூ ஈவன் ஃபார் V3 லாங்குவேஜ் வாஸ் நாட் அன் இஷ்யூ. கம்மிங் டு மின்மினி அது கொஞ்சம் ஸ்பாட் டப்பிங், ஸோ அதனால நல்லா தெரியணும் டயலாக்ஸ் எல்லாம். எனக்கு டயலாக்ஸ் usually I don't like saying dialogues because ரொம்ப conscious ஆயிடும். I prefer movies where I have little dialogues, but இங்கே லெங்கியாக இருக்கும், அதுவும் தமிழில் இருக்கும். ஸோ அது இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் அகேன் வி யூஸ் டு ரிஹர்ஸ் சம் டேஸ் ஆன் த நைட் பிஃபோர். வி ட்ரை டு ஒர்க் த சீன் அவுட் வித் ஆல் த டயலாக்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். அண்ட் அகேன் இங்கே ஸ்பாட் டப்பிங் அது ஒரு பெரிய பிரச்சனை. But she made me dub the film like 3 or 4 times. Like we had to do corrections inga ange ella irundathu, also because she needed that clarity in na kuda o ivlo iruka, like oru word la ivlo difference iruka sound line, also because you are Malayali, certain it will sound different for you, no confused I irundha. And that was the toughest part, I would say. But adha illama it's the same thing, ella different characters adu understand panni play pandrathu. Yeah, so neenga Poorasan BP nadichadukku appuram vandu ungalku edhaachum offers vandirka? Neena naanga adukku appuram neriya padangal ungala paakala. Actually na vandu konja studies idhula focus panni pora mari aayiruchu, ena 10th mudichone Minmini first off pannom, appuram 11th 12th vandu konjam studies oriented ah school ku pora mari aayiruchu, ange residential ah padikira mari. அப்புறம் அதுக்கப்புறம் நான் MBBS ஜாயின் பண்ணிட்டேன், ஸோ ஆப்வியஸாக டோட்டலாக அதிலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமும் தேர்ட் இயர் படிக்கும்போது நான் ஒன் மந்த் லீவ் போட்டு தான் அப்புறம் நடிக்கிறதா, ஸோ டோட்டலாக அதில் போனதுனால இதில் எதுவும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான், நான் போர்சன் பிபிக்கு அப்புறம் விக்ரம் இதாக பண்ணேன் குட்டி, அது த்ரூ மேம் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் மின்மினி அப்படியே ஸ்டடீஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் போயிட்டேன், அப்புறம் காலேஜ் கொஞ்சம் போயிட்டு நல்லா அப்படியே ஓடிச்சு. ஹலிதா சமயம் அவங்களுடைய படங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து எல்லா மூவி கிரிட்டிக்ஸுமே வந்து பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க, இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய டைலாக்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களோட டைலாக் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க, எப்படி எழுதுவீங்க? எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குங்க, நான் R&D நிறைய டைம் எடுத்துக்குவேன். ஓகேங்களா, நான் டக்குன்னு எழுதிடவே மாட்டேன், ஏன்னா நிறைய R&D பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு இது ஓகேவான்னு சொல்லிட்டு, மற்ற அந்த பீட்ஸ் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவேங்க. ஏன்னா நான் டைலாக்ஸ் எழுதுனா டக்குன்னு எழுதிடுவேன், அதனால நான் அதை லாஸ்ட்டாக வச்சுப்பேன், அது ஒரு ஃப்ளோவில் பயங்கரமாக வந்துடும். ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த் அது டைலாக்ஸு, ஸோ அதுக்காக அது ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால நான் வந்து அதை கொஞ்சம் கம்மியாகவே டீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் நிறையா டைலாக்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஹலிதா சமி மேம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தோணக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்கள். ஜென்டில்,
அதுதான் ஃபார் மீ தி ஃபர்ஸ்ட் ஃபீலிங் தட் கம்ஸ் டு மை மைண்ட். எனக்கு பேஷன் வார்த்தை இப்போதைக்கு மின்மினி தான் சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து ஒய் கதிஜா ரகுமான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷரா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்க நார்மலா அதுக்கப்புறம் கொண்டு வந்தீங்க? ஜஸ்ட் பிகாஸ் அவர் ரகுமான் சாரோட பொண்ணுங்கிறனால அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு இயல்பா வர வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நான் நிறையா சொல்லுவேன். ஃபஹத் ஃபாசில் பற்றி சொல்லுவேன். அவர் நிஜமாவில் எவ்வளோ டேலண்டட், ஆனால் அவர் வந்துட்டு இதனால தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்க அப்பானால அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த அடையாளம் போயிடும், நீங்களாக தான் தனித்துவமாக தெரிவிங்க. ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்க அதுக்குள்ளே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒய் கத்திஜான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்களே டைரக்டாக ஒரு பதில் சொல்லிடுங்க. அவங்க பாடல்கள் தான் அதுக்கு பதிலாக இருக்கும். ரிலீஸ் ஆகிருக்கு, அது கேட்டாலே அவங்களுக்கு புரியும். ப்ளஸ் நம்ம படத்தோட ஸ்கோரு, இனி அவங்க பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே. ஏன்னா இது டக்குன்னு, இது இப்போ நான் யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறது ஏற்புடையதாக இருக்காது. அவங்களோட ஒர்க்கு நிச்சயமாக அவங்கள இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போயிருக்கோம், நீங்கள் அப்போ வந்து மின்மினியில் நடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டரை உள்வாங்கியிருந்தக்கூடிய வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அப்புறம் 8 இயர்ஸ் கேப் கழிச்சு மறுபடியும் நீங்கள் நடிக்கும்போது, ஸோ அந்த மறுபடியும் அந்த கேரக்டரை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வி வேர் ஆல் கிட்ஸ், ஸோ அவ்வளோ இன்டென்சிட்டிலெல்லாம் எடுக்க முடியல. பட் வி அண்டர்ஸ்டுட் வாட் ஷி வாஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் அண்ட் அது அப்படி ஒரு ஃப்ளோவில் தான் பண்ணேன். பட் வென் வி கேம் டு த செகண்ட் half is when we had to really understand and maybe at times knowingly or unknowingly we had to feel the character as well. In the madri 8 years I said somewhere that I was carrying it. It's not like it's an everyday basis carry but apdi illa, on and off it's there in the back of my mind because you know you have to complete Mimini and someday you'll finish the film. So adhu eppo nu theriyadhu. So I was talking about that carrying inside. Adukaprom once the and during the shooting of the film for some reason rumba peak feeling ah irundha because again connectivity illa avlo. I don't talk to my family or friends that often during the shoot time, so I was spending most of my time with Praveena and Minmini. So adnale vera oru life irukna avlo, it was not I was not keeping in touch with that so much. So that is why towards the end of the film it felt like okay, now I think it's over. No, she had shared the second half script after a while, after shooting the first half, after a while. So I used to go and reread it again because it's like rewatching your favorite scene. Even if I do it or somebody else do it, it's like this is nice and interesting to read. அப்படி இருந்தது. So I used to go reread it because it gave me a good feeling. Yeah. நாங்க பண்ண கேரக்டர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இல்ல. அப்படியே மறக்கிற மாதிரினாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு மின்மினியை பற்றி தெரியும், நம்மளை மறக்கவே விட மாட்டாங்க. ஓகே, டே மின்மினி டே மின்மினி அப்படி கேட்டு இருப்பாங்க. ஸோ நான் கேரக்டருக்குள்ளே போனேன், நான் கேரக்டராகவே வாழ்ந்தேன் அப்படிலாம் சொல்லலை. நான் ஐ மீன் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறேன். எப்படின்னா இப்போது வந்து எங்கள் ஊர் சைடில் அந்த கோடாங்கின்னு இருப்பாங்க, சாமி இறக்குறதுக்கு வந்து கொட்டு அடித்தா சாமி இறங்கிடும், அந்த செட்டப் தான். அவங்க கோடாங்கி எங்களுக்குள்ள அந்த கேரக்டரை வர வச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாரு, அது திருப்பி அதே சொன்னா போர் அடிச்சுன்னு சொல்லி அதை எக்ஸ்ட்ரா ரீஃப்ரெஷ் பண்ணி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றனால படபடன்னு போயிட்டேன். இப்போ வந்து அந்த கோடாங்கி செட்டப்லாம் அப்பயும் அழகா ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்றேன். இப்போ இந்த மின்மினியோட டைட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதோட டைட்டில் டிசைனை பத்தி சொல்லுங்க. மவுண்டன்ஸ் படனாவே அந்த ஸ்னோ மவுண்டன் அப்படின்னு இருக்கணும், ஸ்னோ லேடன் மவுண்டன் இருக்கணும் அப்படிங்க அந்த ஃபீல் இதில் கொடுக்கணும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியல படத்தோட மூடில் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ சில கருப்பட்டியே பார்த்தீங்கன்னா அந்த அப்படி தான் அந்த பாகு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு படத்துலேயும் அந்த எல்லாத்துலேயுமே இருக்க கிடைக்கிற கேப்லலாம் நம்ம படத்தோட முத்திரை பதிக்கணுங்கிறது தான் ஐடியா. ஓகே, ஆனால் அந்த வேவ் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கீங்க. வேவ் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே, அது எல்லாருக்கும் இப்போ சவுண்ட் ரிலேட்டடாக படம் பண்ணுறாங்க. சப்தம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் சவுண்ட் வேவ்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா நீங்கள் பாருங்களேன். இப்போ இந்த அவர் சொன்னார்ல, இப்போ வந்து நான் மறந்தாலுமே வந்து மின்மினி வந்து சுற்றி இருக்கவங்க வந்து மறக்கலை, மின்மினி மின்மினி இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் மின்மினி நீங்கள் ஆரம்பித்தாலுமே
இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருமே வந்து மின்மினியை மறக்காமல் சங்கர் சார் முதக்கொண்டுமே எடுத்து சொன்னார். ஸோ நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை எல்லா மக்களுமே பார்க்குறாங்க, அதை வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்லங்க, ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அதுதான் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் தெரியும், ஏன்னா படத்தில் இந்த போஸ்டரோ இந்த படத்தில் எதுவுமே தெரியாது. நான் வாய் வழியாக சொல்கிற விஷயம் அது வந்து ஓகே சங்கர் சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பேருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறீங்களா, அப்படி இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஒரு டைம் வந்து தனுஷ் சாரை பார்த்துருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தனுஷ் சார் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி இவங்க வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணுற ஒரு ஆமாம்மா நான் வந்து ஒரு ஷூட் பண்ணியாச்சு, இனி அடுத்து வந்து ஷூட் ஒரு 5 வருஷம் கழிச்சு தானா அப்படின்னு சொன்னது பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் புரியல. தனுஷ் சார் மட்டும் டக்குன்னு பசங்க வளர்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்போ எனக்கு பாடுறா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அப்படி அப்படின்ட்டு தோணுச்சாரு. அவர் எதுவுமே இது தெரியாது, இந்த விஷயம் சொன்னோன்னே டப்புன்னு எதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஷார்ப்பு. எதுக்கு சொல்கிறேன்னா லைக் நிறைய பேருங்க என்கிட்ட அப்பப்போ கேட்பாங்க, நான் எந்த படம் பண்ணாலுமே நீங்கள் அதை வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணுறீங்களா, அது எப்போ வரும், மின்மினி எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்வமாக இருக்குது அந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வழியாக இப்போ வருதுங்கிறது என்னை விட எல்லோரும் அப்பா ஃபைனலி ஃபைனலி அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது.